நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்தான அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது டெல்லியில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர்? யாரேனும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்களா? கூடுதல் விவரம். வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி 17 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போது தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது நாளை தொடங்கி ஆகஸ்ட் 11 வரை நடைபெற உள்ளது. இந்த தொடரில் 23 நாட்கள் இந்த தொடரில் மொத்தம் 17 நாட்களில் சாரி இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் 23 நாட்களில் மொத்தம் 17 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சட்டம் இயற்றுதல் மற்றும் இதர விவகாரங்களில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைத்து கட்சிகளும் பங்களிக்க வேண்டும் என்பன தொடர்பாக தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியுள்ளது. தற்போது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து திமுக சார்பில் திருச்சி சிவா, டி ஆர் பாலு ஆகியோரும், அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் தேனி எம்பி ரவீந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். அதோடு மதிமுக வைகோவும் இந்த கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் சுமூகமாக கூட்டத்தை நடத்துமாறு அனைத்து கட்சியினருக்கும் வலியுறுத்தும் வகையில் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை இதை பொறுத்தவரை பொது சிவில் சட்டம், டெல்லி நிர்வாக பணிகள் தொடர்பான மத்திய அரசின் அவசர சட்டம், மணிப்பூர் நிலவரம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் விவாதங்களை எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிலையில்தான் தற்போது 21 மசோதாக்களை தற்போது தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அமளிகளை புறக்கணித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமான முறையில் நடத்துமாறு தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 21 மசோதாக்களை பொறுத்தவரை உயிரியல் மாறுபாடு திருத்த மசோதா, சிஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா, பல மாநில கூட்டுறவு சொசைட்டி திருத்த மசோதா, வன பாதுகாப்பு திருத்த மசோதா உட்பட்ட பல மசோதாக்கள் நாடாளுமன்ற குழுக்களின் ஆய்வுக்கு ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டு அதன் அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தபால் சேவைகள் மசோதா, பழங்கால நினைவு சின்னங்கள் திருத்த மசோதா, சர்வதேச நிதியம் மற்றும் வங்கி மசோதா, தற்காலிக வரி வசூல் மசோதா, தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழக மசோதா, தேசிய பல் ஆணைய மசோதா, தேசிய செவிலியர் ஆணைய மசோதா, மருந்துகள் மற்றும் மருத்துவ பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா உள்ளிட்ட குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா உள்ளிட்ட 21 மசோதாக்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கலாக திட்டமிடப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக டெல்லி இதில் முக்கியமானதாக டெல்லி ஆர்டினன்ஸ், அதாவது டெல்லியில் மத்திய அரசு அமுல்படுத்தியுள்ள அவசர சட்ட மசோதாவும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது நாளை தொடங்கி 17 நாட்களுக்கு மழைக்கால கூட்டத்தொடரானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் நாளை மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அமளிகளை புறக்கணித்து தற்போது அனைத்து கட்சிகளும் மசோதாக்களை தாக்கல் செய்ய முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், தொடர்ந்து சட்டங்களை ஏற்ற அனைவரும் தங்களது கருத்துக்களை ஒருமித்த கருத்துக்களை அமைதியான முறையில் விளக்க வேண்டும் எனவும் தற்போது ராஜ்நாத் சிங் தலைமையில் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இதற்கு முன்னதாக நேற்று முன்தினமும் 26 கட்சிகள் பங்கேற்புடன் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் என்னென்ன பிரச்சனைகள் எழுப்ப வேண்டும் என்பனவும் அப்போது விவாதிக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் தற்போது சுமூகமான முறையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கூறி ராஜ்நாத் சிங் தலைமையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் என்பது டெல்லியில் தொடங்கியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி காவ்யா.